இன்னைக்கு நாம பாரம்பரிய சுவையான காலிஃப்ளவர் பிரியாணியை செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோங்கிறத பாருங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம், நெய் ஊற்றலை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். முந்திரி பருப்பு திராட்சை போடுறோம். நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி தட்டுறோம். நெய்யில் வேகிற மசாலா என்ன வாசனையாக இருக்கு. தேங்காய் பால் ஊற்றுறோம். இப்போ எல்லாம் நல்லா வெட்டி கொதிக்குது. அரிசி போடுறோம். நல்லெண்ணெய் ஊற்றுறோம்.
எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு காலு மசாலாக்கு வந்து காலிஃப்ளவர் போட்டு போறீங்க. பிரியாணிக்கு பொரித்த காலிஃப்ளவர் போட்டுக்கின்றோம். பாரம்பரிய இந்த காலிஃப்ளவர் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது.